கடந்த ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இந்த புதிய சட்டம் நுகர்வோருக்கு அதிகாரம் அளிப்பதுடன் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்கள் நுகர்வோர் பிரச்சினை தீர்வாணையம் அமைக்கவும் இச்சட்டம் வழி செய்கிறது என்று ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் கலப்படம் மற்றும் போலி பொருட்கள் விற்பனை உற்பத்தி ஆகியவற்றிற்கு இச்சட்டம் மூலம் தண்டனை கிடைக்கும் என அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோரின் உரிமைகளை அமல்படுத்துதல் பாதுகாத்தல் ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்காக பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது என அவர் தெரிவித்தார் நுகர்வோர் உரிமை மீறல்களை விசாரித்தல் புகார்களை பதிவு செய்தல் பாதுகாப்பாற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளை திரும்பப் பெறுதல் நியாயமற்ற வணிக நடைமுறைகள் திசை திருப்பும் விளம்பரங்களை ரத்து செய்தல் தவறான விளம்பரங்களை தயாரிப்போருக்கு அபராதம் விதித்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படும் என ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்